Hey guys, how are you all doing? I am doing good. You're watching me on Sheeru's Dining. இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. அதுக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் தான் Bistro 1427. இது ஒரு மல்டி குயிசின் ரெஸ்டாரண்ட் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு விசிட் பண்ணுறது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் சாலை ரோட்ல இருக்குது. இதோட லொக்கேஷன் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா குவைட் பியூட்டிஃபுல், சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கு. நல்ல அழகான லைட்டிங்ஸ் கொடுத்து சிம்பிள் டெக்கரேஷன்ஸ்லேயே ரொம்ப அட்ராக்டிவ் லுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் டேபிள் கூட அலோகேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது கூட ஒரு கப்புள்ஸ் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆம்பியன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண இல்லை நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்தது சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸ். ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு தெரில. நாங்கள் எல்லா ஆர்டருமே கொடுத்துட்டோம், பட் மோர் தென் 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப லேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஃப்ரைட் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, பட் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வேண்டாம், அது வந்து பெரிய பவுலில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கலாம், பட் அந்த பவுல் பாதிலே முடிஞ்சிருது. ஏன்னா அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபீஸ், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாக கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருந்தாலும் காரம் எல்லாமே மைல்டாக இருந்துச்சு. நல்லா குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடலாம் விரும்பி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரில் நூடுல்ஸ் இருந்தால் தான் பிடிக்கும். நிறைய மசாலா போட்டு ரெட் கலரில் டார்க்காக கொடுப்பாங்க அதில் சில ஷாப்பில், அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, பட் குவான்டிட்டி வந்து 200 ரூபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. இது கண்டிப்பாக ஒருத்தருக்கே சுத்தமாக பத்தாது, அந்தளவுக்கு இருந்துச்சு குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து சீஸி க்ரீமி சிக்கன் பீட்ஸா. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ். இந்த பீட்ஸா வந்துட்டு சீஸி க்ரீமினா, ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக அவங்க இன்னும் கொஞ்சம் சீஸ் அண்ட் க்ரீமியாக செஞ்சுருக்கணும் தானே. இது ரொம்ப ரெகுலராக தான் இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சீஸியாக க்ரீமியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை எதுவும், பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் குட். நம்ம டொமினோஸ் கூட கம்பேர் பண்ணணும், இதோட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். பட் இன்னும் நிறைய ஷாப்பில் வந்துட்டு டொமினோஸ் பீஸா ஸ்டைலில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிடுவாங்க, இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு. பட் இது நல்லா இருந்தாலும் இதோட ப்ரைஸ்க்கு அந்த பீஸா சைஸ்க்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் பே பண்ணி டொமினோஸ்லேயே சூப்பராக பீஸா வாங்கி சாப்பிட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஆப்கானி சிக்கன். இந்த சிக்கன் வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் சாஸோட தானே பார்ப்போம், இது என்னன்னு தெரியல, எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. இது 280 ரூபீஸ். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இது 280 ரூபீஸ்க்கு ஒர்த்தே கிடையாது. பிகாஸ் இதோட குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆப்கானி சிக்கனை என்ன யோகர்ட்லலாம் ஊற வச்சு க்ரீம்லாம் போட்டு நல்லா ஒயிட் சாஸோட சர்வ் பண்ணுறது தானே, பட் இவங்க வந்துட்டு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன் எப்படின்னு தெரியல, லேட் ஆகிட்டனால எல்லாம் காலியாகிடுச்சா என்னன்னு தெரியல. பட் மைனஸ் வந்து ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு, எனக்கு கார்லிக் ஃப்ளேவரோட இருந்தனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ கொடுக்குற இந்த 2 ஸ்பூன் மைனஸ் தான், எக்ஸ்ட்ரா நம்ம கேட்டோம்னா அதுக்கு 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஆப்கானி சிக்கன் ரெசிபி வந்து உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், இது சுத்தமாக நல்லா இல்லை. சிக்கன் பீசஸ் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ லேட் சர்விங் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். அண்ட் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து பில் எனக்கு வந்து 742 இந்த 3 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணதுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகே, எங்களுக்கு சுத்தமாக பத்தலை. ஸோ ஆல் ஓவராக பிஸ்ட்ரோ 1427 ரெஸ்டாரண்ட்க்கு ஷீரூஸ் ரேட்டிங் 3/5. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரூஸ் டைனிங், யூர் ஃபுட்டிங் டெஸ்டினி. பை காய்ஸ்.